வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இந்திய பொருளாதாரம் ஹெட்டிங்கில் இருக்கிற இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் பார்ட் 4. TNPSC சிலபஸ் தொடர்பான விரிவான பாடங்கள் மற்றும் வினா விடக்களை பெற மறக்காமல் நம்ம TNPSC யூனிவர்சிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் அழுத்துங்க. இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள். இந்திய நாணயம். இந்திய நாணயம்ங்கிறது இந்திய ரூபாய்னு அழைக்கப்படுது. இந்திய ரிசர்வ் வங்கி தான் இந்திய ரூபாயை வெளியிடுது. 1 ரூபாய் தாளிலிருந்து 2000 ரூபாய் வரையிலான நாணயங்களை வெளியிடும் அதிகாரம் இந்த அரசுக்கு இருக்குது. INR என்பது இந்திய ரூபாயின் ISO 4214 குறியீடு. தற்போது பார்த்திங்கன்னா ரிசர்வ் வங்கியால் 5, 10, 20, 50, 100, 500 மற்றும் 2000 வரையிலான ரூபாய் தாள்கள் அச்சடிக்கப்படுது. 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை நம்ம இந்திய அரசாங்கம் பார்த்திங்கன்னா 2016 நவம்பர் 8 இரவில் கருப்பு பண புழக்கத்தை முடக்குவதற்காக செல்லாதுன்னு அறிவிச்சிச்சு. 500 மற்றும் 2000 ஆகியவற்றின் புது வடிவ நோட்டுகளை 11 நவம்பர் 2016 அன்று வங்கிகளில் கிடைக்கும்னு அறிவிச்சிச்சு. ₹20க்கும் அதிகமான மதிப்புடைய நாணயங்களை பார்த்திங்கன்னா நினைவு நாணயங்களாக வெளியிடப்படுது. இவை புகழ்வாய்ந்த நபர்களையோ அல்லது ஏதேனும் ஒரு நிகழ்வையோ குறிப்பிடும் வகையில் தான் வெளியிடப்படுது. 50 பைசாவுக்கும் குறைவான பைசா நாணயங்கள்லாம் தற்போது புழக்கத்தில் கிடையாது. ரூபாய் என்பது ஒரு சமஸ்கிருத வார்த்தையான ரூப்யா என்கின்ற வார்த்தையிலிருந்து தான் வந்துச்சு. வடமொழியில் ரூப்யா என்பதற்கு வெள்ளி அதாவது பணம்னு பொருள். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையானவங்க ருபி, ரூபாய், ருப்பையி போன்ற பெயர்களால் அழைக்கிறாங்க. கிழக்கு இந்தியாவில் இருக்கிற மேற்கு வங்காளம், ஒரிசா, அஸ்ஸாம் போன்ற மாநிலங்களில் டாக்கா எனும் சமஸ்கிருத பெயர்லேருந்து தோன்றிய பெயரால் தான் அழைக்கப்படுது. இந்திய வங்கியில் பணத்தாள்களின் முதற் பக்கத்தில் பணத்தின் மதிப்புடன் ரூபாய் என்கின்ற வார்த்தையையும் ஆங்கிலத்திலையும் ஹிந்தியிலையும் குறிக்கப்பட்டு இருக்குது. பணத்தாளோட பின்புறம் பார்த்திங்கன்னா மற்ற 15 இந்திய மொழிகள்லேயும் ஆங்கில அகரவரிசைப்படி எழுதப்பட்டிருக்கு. அதில் ஆங்கிலம் தவிர மீதி இருக்கிற 15 இந்திய மொழிகள். 1வது ஆங்கிலம், பெங்காலி, குஜராத்தி, ஹிந்தி, நேபாளி, கன்னடம், கொங்கினி, மலையாளம், மராத்தி, அசாமி, சமஸ்கிருதம், தமிழ், தெலுங்கு, பஞ்சாபி, உருது, ஒரியா. அடுத்த ஹெட்டிங் ரூபாய் தாள்களின் அம்சங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதில் அசோக ஸ்தூபி வரிசையை பற்றி பார்க்கலாம். 1950 பார்த்திங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கியால் வெளியிடப்பட்ட அந்த ரூபாய் தாள்களில் ஆங்கிலேய ரூபாயின் அம்சங்களுடன் தான் சார்ஜ் 4வது படத்திற்கு பதிலாக அசோக ஸ்தூபி சின்னத்தை ஒரு நீர்க்குறியாக கொடுத்துருந்தாங்க. பல தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இந்திய கலை வடிவங்களை கொண்ட படங்கள் ரூபாய் தாளில் இப்போ இடம்பெற்றிருக்கின்றன. 1980 பார்த்திங்கன்னா வாய்மையே வெல்லும் என்ற தேசிய சின்னத்தில் பொதிக்கப்பட்டு இருந்துச்சு. இந்த ரூபாய் தாள்கள் யாவுமே அசோக ஸ்தூபி வரிசைன்னு சொல்லப்பட்டுச்சு. அடுத்த ஹெட்டிங் மகாத்மா காந்தி வரிசை. 1996 மகாத்மா காந்தி வரிசை ரூபாய் தாள்கள் வந்து வெளியிடப்பட்டுச்சு. 2005 அப்புறமா புதிய மகாத்மா காந்தி வரிசை ரூபாய் தாள்கள் வெளியிடப்பட்டுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மகாத்மா காந்தி வந்து நீர்க்குறியில் இருக்கும். அடுத்த ஹெட்டிங் மகாத்மா காந்தி புதிய வரிசை. மகாத்மா காந்தி புதிய வரிசை ரூபாய் தாள்கள் பார்த்திங்கன்னா நவம்பர் 8, 2016 அறிவிக்கப்பட்டுச்சு. நவம்பர் 10, 2016 இந்திய ரிசர்வ் வங்கியால் 2000 ரூபாய் மற்றும் 500 ரூபாய் தாள்கள் பார்த்திங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்கு வெளியிடப்பட்டுச்சு. இத்தாளோட முகப்பில் பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி படமும் மறுபக்கத்தில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் சின்னமும் இடம்பெற்று இருந்துச்சு. அடுத்த ஹெட்டிங் பாதுகாப்பு குறிப்புகள். 50 ரூபாய் வரை உள்ள தாள்களில் பார்த்திங்கன்னா பாதுகாப்பு நூல் முன்புறம் பார்த்திங்கன்னா சாளரம் வடிவில் தெரியும். பின்புறம் பார்த்திங்கன்னா அது மறைஞ்சிருக்கும். புறவுதா கதிரில் பார்க்கும்போது இரு புறத்தில் இருந்த இந்த பாதுகாப்பு நூல் பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறத்தில் தெரியும். சாதாரண வெளிச்சத்தில் ஒரே நேர்கோடாகவும் தெரியும். 100லிருந்து 2000 ரூபாய் வரை உள்ள தாள்களில் பார்த்திங்கன்னா இந்த பாதுகாப்பு நூல் எந்திரத்தாலேயே கண்டறியக்கூடியது. இந்த நூலின் நிறம் பார்த்திங்கன்னா வெவ்வேறு கோணங்களில் நீளத்திலிருந்து பச்சையாக மாறும். புறவுதா கதிரில் பார்க்கும்போது வாசகங்கள் பிரகாசமாகவும் தெரியும். காந்தி, ரிசர்வ் வங்கி முத்திரை,
உறுதி வாசகம், அசோகஸ்தூபி, ஆளுநரோட கையொப்பம், மேலும் பார்வையற்றவர்கள் எளிதாக கண்டறியக்கூடிய தொட்டு உணரும் வகையிலையும் இதை அச்சிடப்பட்டிருக்கு. முன்னும் பின்னும் எண்கள் பார்த்தீங்கன்னா சரியாக அச்சிடப்பட்டிருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் ஒன்று போல தெரியும். அடுத்த ஹெட்டிங் இந்திய ரூபாயின் உண்மைத்தன்மையும் அதன் சிறப்பு அம்சங்களும். ஃபஸ்ட்டு 10 ரூபாயை பற்றி பார்க்கலாம். இந்த 10 ரூபாய் பணத்தாளின் பரிமாணம் பார்த்தீங்கன்னா 63 மில்லிமீட்டர் என்று 123 மில்லிமீட்டராக இருக்குது. இந்த 10 ரூபாய் தாளோட அடிப்படை நிறம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் பழுப்பு நிறத்தில் காணப்படுது. இதோட முன்பக்கத்தை பற்றி பார்க்கலாம். இதோட முன்பக்கத்தில் பார்த்துட்டிங்கன்னா தேவநாகரிய எழுத்தில் 10 குறிக்கப்பட்டிருக்கு. இதோட மையத்தில் மகாத்மா காந்தியோட ஓவியம் காணப்படுது. ஆர்பிஐ, இந்தியா மற்றும் 10 போன்ற நுண்ணெழுத்துக்களில் இது எழுதப்பட்டிருக்கு. சாளரம் உள்ள இலையில் பார்த்தீங்கன்னா இந்தியா மற்றும் ஆர்பிஐ என்பது பதிக்கப்பட்ட ஒரு பாதுகாப்பிலையாக கொண்டிருக்கு. மகாத்மா காந்தியோட சித்திரத்தின் வலதுபுறம் நோக்கி வாக்குறுதியும் மற்றும் ஆர்பிஐ குறியீட்டுடன் கவர்னரோட கையொப்பமும் உத்தரவாத உறுதிமொழி வாசகம் இவை எல்லாமே எழுதப்பட்டிருக்கு. மேலும் வலதுபுறத்தில் பார்த்தீங்கன்னா அசோகத்தூண் சின்னம் காணப்படுது. மகாத்மா காந்தியோட ஓவியம் பார்த்தீங்கன்னா நீர் குறியீட்டு அப்படின்னா வாட்டர்மார்க்காகவும் மின் தட்டச்சு எலக்ட்ரோடைப்லையும் அச்சிடப்பட்டு இருக்குது. இதோட மேல் இடதுபுறமும் கீழ் வலதுபுறத்துலேயும் பெரிய அளவில் எண்களை கொண்ட ஒரு எண்குழுவும் அமைஞ்சிருக்கு. இந்த மேலே சொன்ன எல்லாமே வந்து எல்லா நோட்லேயுமே காணப்படுது. அடுத்ததாக இந்த 10 ரூபாய் தாளோட பின்புறத்தை பற்றி பார்க்கலாம். இடது பக்கத்தில் ஆண்டு அச்சிடப்பட்டு காணப்படுது. ஸ்வச் பாரத்தோட சின்னமோ அதோட ஸ்லோகன் அதாவது முழக்கமோ எழுதப்பட்டு இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்திய மொழியான அந்த 15 மொழிக்குழு அமைக்கப்பட்டிருக்கு. இதோட அந்த 10 ரூபாய் நோட்டில் பார்த்தீங்கன்னா அதோட மைய கருத்தாக கொனார்க் சூரிய கோவிலில் இருக்கிற ஒரு முக்கிய ஓவியம் வந்து இடம்பெற்று இருக்கு. மேலும் தேவநாகரி என்ற பெயரில் அந்த 10 குறிக்கப்பட்டிருக்கு. அடுத்தது 50 ரூபாய் தாளை பார்க்கலாம். இந்த 50 ரூபாய் தாளோட பரிமாணம் பார்த்தீங்கன்னா 66 மில்லிமீட்டர் இன்ட்டு 135 மில்லிமீட்டராக இருக்குது. இந்த 50 ரூபாய் தாளின் அடிப்படை நிறம் பார்த்தீங்கன்னா ஒளிரும் நீல நிறத்தில் காணப்படுது. மேலே 10 ரூபாய்க்கு சொன்ன மாதிரி தான் 50 ரூபாய் மற்ற தாள்களோட முன்பக்கமும் ஒரே அம்சத்தை கொண்டு காணப்படுது. அடுத்ததாக இந்த 50 ரூபாய் தாளோட பின்புறத்தை பற்றி பார்க்கலாம். இதோட இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆண்டு அச்சிடப்பட்டிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்த எல்லா ரூபா நோட்டுக்குமே ஒரே அம்சமாக காணப்படுது. மேலும் இதுலேயும் ஸ்வச் பாரத்தோட சின்னமும் முழக்கமும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதோட மையக்கருத்தாக ஹம்பியினோட தேர் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய ஓவியமாக இடம்பெற்றும் காணப்படுது. அடுத்ததாக 100 ரூபாய் தாளை பற்றி பார்க்கலாம். இந்த 100 ரூபாய் தாளோட பரிமாணம் பார்த்தீங்கன்னா 66 மில்லிமீட்டர் இன்ட்டு 142 மில்லிமீட்டராக காணப்படுது. இந்த 100 ரூபாய் தாளோட அடிப்படை நிறம் என்னென்னா லாவெண்டராக இருக்குது. அடுத்ததாக இந்த 100 ரூபாய் தாளோட பின்புறத்தை பற்றி பார்க்கலாம். 100 ரூபாய் தாளோட பின்புறம் பார்த்தீங்கன்னா இதோட மையக்கருத்தாக குஜராத்தில் இருக்கிற ராணியின் கிணறோட முக்கிய ஓவியம் பார்த்தீங்கன்னா இடம்பெற்று காணப்படுது. அடுத்ததாக 200 ரூபாய் தாள். 200 ரூபாய் தாளோட பரிமாணம் பார்த்தீங்கன்னா 66 மில்லிமீட்டர் இன்ட்டு 146 மில்லிமீட்டராக இருக்குது. இந்த 200 ரூபாய் தாளோட அடிப்படையான நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சளும் ஆரஞ்சு வண்ணத்துலேயும் காணப்படுது. அடுத்ததாக இந்த 200 ரூபாய் தாளோட பின்புறத்தில் இருக்கிற மையக்கருத்தாக என்ன இருக்குன்னா மத்திய பிரதேசத்தில் இருக்கிற சாஞ்சி ஸ்தூபத்தோட முக்கிய ஓவியம் பார்த்து இடம்பெற்று காணப்படுது. அடுத்து 500 ரூபாய் தாள். இந்த 500 ரூபாய் தாளோட பரிமாணம் பார்த்தீங்கன்னா 66 மில்லிமீட்டர் இன்ட்டு 150 மில்லிமீட்டராக இருக்குது. இந்த 500 ரூபாய் தாளோட அடிப்படை நிறம் பார்த்தீங்கன்னா கல் சாம்பல் நிறத்தில் காணப்படுது. அடுத்ததாக இந்த 500 ரூபாய் தாளோட பின்புறத்தில் இதோட மைய கருத்தாக பார்த்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற செங்கோட்டை அதாவது ரெட் ஃபோர்ட்டோட முக்கிய ஓவியம் இடம்பெற்று இருக்குது. அடுத்து 2000 ரூபாய் தாள். இந்த 2000 ரூபாய் தாளோட பரிமாணம் பார்த்தீங்கன்னா 66 மில்லிமீட்டர் இன்ட்டு 166 மில்லிமீட்டராக இருக்குது. இந்த 2000 ரூபாய் தாளோட அடிப்படை நிறம் பார்த்தீங்கன்னா ஆழ்ந்த சிவப்பு போன்ற கலராக இருக்குது. இந்த 2000 ரூபாய் தாளோட பின்புறத்தில் மையக்கருத்தாக என்ன இருக்குன்னா மங்கள்யானோட விண்கலத்தோட ஓவியம் வந்து இடம்பெற்று காணப்படுது. அடுத்த ஹெட்டிங் ரூபாயின் மதிப்பு. 1947 முன்னாடியே $1 மதிப்புங்கிறது 1 ரூபாயாக இருந்துச்சு. 1952 பார்த்தீங்கன்னா டாலரோட மதிப்பு ₹4.79 நிர்ணயம் செய்யப்பட்டுச்சு. 1966 பார்த்தீங்கன்னா ரூபாயின் மதிப்பு ₹7.57 என்ற அளவுக்கு குறைக்கும் அறிவிப்பை இந்திய அரசு வெளியிட்டுச்சு.
இது உலக வங்கியின் நிர்பந்தத்துக்கு அடிபணிஞ்சிச்சு. இந்த அறிவிப்பை வெளியிட்டவர் அன்றைய நிதியமைச்சர் சச்சின் சௌத்ரி. மேலும் இது நாடு தழுவிய கண்டனத்தையும் ஏற்படுத்துச்சு. 1975 பார்த்தீங்கன்னா அமெரிக்க டாலர், ஜப்பானிய யென், ஜெர்மன் மார்க் ஆகிய மூன்று நாணயங்களின் பரிவர்த்தனையோட மதிப்போட இந்திய ரூபாய்க்கும் இணைப்பு ஏற்படுத்தப்பட்டுச்சு. 1993 பார்த்தீங்கன்னா தாராளமயமாதல் கொள்கையின் மூலனால் என்னாச்சுன்னா இந்த பரிவர்த்தன மதிப்பினை வந்து பணச்சந்தை தான் தீர்மானிக்கும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அதே நேரத்தில் கடுமையான ஏற்ற இறக்கங்களை தவிர்க்கும் விதத்திலையும் தலையிடுவதற்கான உரிமை ரிசர்வ் வங்கிக்கு வழங்கவும் பட்டுச்சு. 1995 பார்த்தீங்கன்னா ஒரு டாலருக்கு நிகரான ரூபாயின் மதிப்பு பார்த்திங்கன்னா 32.42 இருந்துச்சு. 2000 முதல் 2010 வரை இது சற்றே குறைந்து ₹45 என்ற நிலையில் இருந்து வந்தது. 2013 ஆகஸ்டில் பார்த்திங்கன்னா 50% அளவுக்கு வீழ்ச்சியடைந்து $1.68 என்ற கடுமையான சரிவை சந்திச்சிச்சு. மேலும் தற்போது பார்த்திங்கன்னா இந்திய ரூபாய்க்கு நிகரான டாலரின் மதிப்பு பார்த்திங்கன்னா 69.99 ரூபாயாக காணப்படுது. அடுத்ததாக சில குறிப்புகளை பார்க்கலாம். கள்ள ரூபாய் தாள்களை அச்சிடுவதும் அதை புழக்கத்தில் விடுவதும் இந்திய குற்றவியல் சட்டம் பிரிவு 489A-லிருந்து 489E வரை உள்ள விதிகளின்படி இது தண்டனைக்குரிய ஒரு குற்றமாகும். குற்றத்தோட தன்மையை பொறுத்து தான் அபராதம், சிறை தண்டனை அல்லது இரண்டும் சேர்த்து வழங்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.